கடகராசி என்பர்களே, சிரமம் பார்க்காம ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஒரு சில நேரங்கள் முடியலேனா கூட கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேன். நிச்சயம் வெற்றி பெற்றே தீர்வேன். நாலு பேர் நாலு விதத்தில் பேசுவார். இருப்பினும் மனசை திடம் பண்ணி இந்த காரியத்தை எடுப்பார். வீட்டு அருகாமையில் கூட இடம் சம்பந்தமான பிரச்சனைகளில் பேச்சு வழக்கில் சட்டுன்னு பேசுகிறத தவிர்த்துக்கணும். நல்லது, பின்னாடி பேசுனது அப்படியே நின்றுடும். அது உங்களுக்கு ஒரு பதிவுகள் மாதிரி ஆகி பின்னாடி பிரச்சனைகள் வரலாம். வேலை ஆட்களில் மேலதிகாரிகள் மூலமான சில சிரமங்கள் இருக்கும். அப்படி சிரமங்களை தவிர்த்துக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சில நேரங்கள் கூட வேலை செய்கிறவா எதிர்மறையாக பேசுவா, இருப்பினும் மனசை திடப்படுத்தி கொண்டு தெய்வாதீனமாக தெய்வநாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை தரும். கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். ஊர் விட்டு இடம் மாறி வேலை செய்கிறவா, இந்த வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் நான் திருப்பி ஊருக்கே போகிறேன், இடமாற்றம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புத வழிபாடு.